எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் வாகன ஸ்கிராப்பிங் கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மத்திய அரசு இதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வாகனங்கள் வெளியேறும் அந்த மாசு கட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. மத்திய அரசுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு வெஹிக்கிளை வந்து ஸ்கிராப்பிங் பண்ணும் அப்படின்றது தான். ஏன்னா அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த பழைய வாகனத்திலிருந்து தான் அதிகமான மாசு வெளியேறதை நம்புகிறாங்க. இதன் எதிரொலியாக குறிப்பிட்ட வயதை எட்டிய பழைய வாகனங்களை முறையாக அழிக்கணும் அப்படின்னு அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டு வருது. இதற்காகவே வாகன அழிப்பு கொள்கை சில வருஷங்களுக்கு முன்னாடி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அப்போ புதிய வாகனத்திலிருந்து புகையே வெளியேறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, இதுக்காக தான் மத்திய அரசு ஒரு புதிய கொள்கையை அமல்படுத்த போகிறாங்க. அதாவது வாகனத்துடைய வயசை கருத்தில் வச்சுக்காம வாகனத்திலேருந்து வெளியேற அந்த புகையை வச்சு ஸ்கிராப்பிங் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாடு முழுக்க ஒரு கொள்கை இருக்குது. அதாவது உங்களுடைய வாகனம் 15 வருஷங்கள் மேலே ஆயிடுச்சுன்னா அதை அகற்றணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. இது கட்டாயமாக்கப்படலை தான், ஆனாலும் மத்திய அரசு அதுக்கான மும்முரமான விஷயங்களை ஈடுபட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, 15 வருஷ வாகனங்களுக்கு உங்களுக்கு எஃப்சியே கிடைக்காது, அந்தளவுக்கு ஒரு திட்டம்லாம் இருக்குது. இந்த நிலமையில தான் வாகனங்கள் வெளியேற்றும் மாசுபாட்டின் அடிப்படையில் வாகனங்களை அகற்றுறதுக்கான கொள்கையை அரசாங்கம் உருவாக்கிட்டு வராங்க. உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பொல்யூஷன் இருக்குது. அந்த பொல்யூஷனுக்கு ஏதோ ஒரு வகையில் முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த வாகனங்கள் தான். அந்த வாகனங்கள் வெளியேற்றும் புகை காரணமாக தான் மிகப்பெரிய அளவில் பொல்யூஷன் இருக்குது. அதுக்கு காரணம் அந்த கார்பன் எமிஷன். இப்போ ஒரு கடந்த ஒரு 20 வருடங்களில் வாகனங்கள்ந்து வெளியேற அந்த புகையுடைய அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு நாடும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, அந்த வாகனங்கள்லேருந்து வெளியேற புகை பூஜ்யமாக்கணும் அப்படின்னு. ஏன்னா கார்பன் உமிழ்வுகளால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? குளோபல் வார்மிங். இதனால் கிளைமேட்டிக் சேஞ்சும் ஆகுது. வாகனங்கள்லேருந்து வெளியேற புகையுடைய அளவை கட்டுப்படுத்த பிஎஸ் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருது. தற்சமயம் அமலில் இருக்கிறது BS6 ரெண்டாம் கட்ட கட்டுப்பாடு. குறிப்பிட்ட அளவுக்கு மேலே புகையை வெளியிடுற வாகனங்களுக்கு விற்பனைக்கான அனுமதியை BS விதிமுறைகள் தடை செய்யுது. இருந்தாலும் இது போதாது அப்படின்னு மத்திய அரசு நினச்சிருக்காங்களோ என்னவோ, அதன் ஒரு பகுதியாக தான் இந்த பழைய வாகனங்களை ஸ்கிராப் செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டம். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பயன்பாட்டில் இருக்கிற வாகனங்களை அதோடைய உரிமையாளர்கள் முறையாக அழிச்சிடணும். அதுதான் இந்த கொள்கையுடைய சாராம்சம். இதன்படி ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு விதமான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதாவது கார் மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் 20 வருஷங்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியும். கனரக வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வருஷங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இப்போதைக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. வாகன அழிப்பு கொள்கை அப்படின்றது தற்போதைக்கு ஆரம்ப கட்ட நிலையில் இருக்குது. அதாவது இந்த கொள்கை இன்னுமே முழுசாக மத்திய அரசு கட்டாயமாக்கலை. இப்படி இருக்க தான் வாகன அழிப்பு கொள்கையில் மத்திய அரசு சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அந்த கொள்கையின்படி 15 வருஷங்களுக்கு மேல் பழமையான வாகனங்கள் அழிக்கிறதுக்கு முன்னாடி உடற்கூறு சோதனை மையங்களுக்கு அது கொண்டு செல்லப்படும். ஒருவேளை அந்த டெஸ்டிங்கில் அது வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய வாகனம் எவ்வளவு பழசாக இருந்தாலும் சரி, உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒருவேளை அந்த புகை வெளியேறது ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாகனம் 15 வருஷத்துக்கு கீழே இருந்தாலும் சரி உங்களால் யூஸ் பண்ண முடியாது, அது ஸ்கிராப்பிங் தான் போகணும். ஸோ இப்போ வாகனங்களுடைய வயசு முக்கியம் கிடையாது, அந்த வாகனங்கள்லேருந்து வெளியேற அந்த புகையுடைய அந்த அளவு தான் முக்கியம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த கொள்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இப்போ வாகன மாசு உமிழ்வு சோதனைகள் மேலும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும் அப்படின்னு மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் விரும்புகிறாங்க. செப்டம்பர் 10 இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தி நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு உடனான கலந்துரையாடலின் போது இதற்கான உதவியை ஆட்டோமொபைல் துறைக்கிட்ட மத்திய அரசு கேட்டிருக்காங்க. அதனால் இனிமேல் மாசு கட்டுப்பாட்டுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் வைப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் அந்த வாகனம் தாண்டிடுச்சுன்னா 15 வருஷங்களுக்கு கீழே இருக்கிற வாகனமாக இருந்தாலும் சரி அது ஸ்கிராப்பிங் செய்யப்படும். ஒருவேளை அது தாண்டல, அந்த வாகனத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 15 வருஷங்களுக்கு மேலே இருக்கிற வாகனமாக இருந்தாலும் சரி ஸ்கிராப்பிங்கு போகாது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வாகனங்களுடைய வயசை வச்சு இனிமேல் அதை நீக்க மாட்டாங்க. BS1 BS2 எந்த வாகனமாக இருந்தாலும் சரி மாசு கட்டுப்பாட்டை தாண்டுற வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. மாசு கட்டுப்பாட்டை தாண்டாத வாகனங்கள் அனுமதிக்கப்படும். இதுக்குன்னு ஒரு புதிய விதிகள் கொண்ட சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அதில் மதிப்பெண்கள்லாம் இருக்கும். அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்தியாவில் வாகன ஸ்கிராப்பிங் கொள்கை மாற்றப்பட இருக்குது. இப்போது மாசு கட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்காக நம்ம அமைச்சரான நிதின் கட்கரி சில முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்ப்போம். அவர் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான தள்ளுபடி அறிவிச்சிருக்காரு. பழைய வாகனங்களை விற்று அதுக்கு பதிலாக புதிய வாகனங்களை வாங்கினா தள்ளுபடி பெற முடியும் அப்படின்னு நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு. அவர் மேலும் சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னுடைய பரிந்துரையின் பேரில் பல வணிக மற்றும் பயணிகள் வாகன உற்பத்தியாளர்கள் இந்த புதிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி முறையான சான்றிதழோட பழைய வாகனங்களை மாற்றி அதுக்கு பதிலாக
புதிய வாகனங்களை வாங்கினா அதுக்கு தள்ளுபடி கொடுக்க முடியும். அதிக அளவில் தள்ளுபடி இதுக்கு வழங்கப்படும். தூய்மையான, பாதுகாப்பான மற்றும் திறமையான வாகனங்கள் சாலைகளில் இருக்கணும். அப்போ தான் விபத்துகள் குறையும். அதே மாதிரி காற்று மாசுபாடும் குறையும். இதை மனசில் வச்சுக்கிட்டே தள்ளுபடி அறிமுகப்படுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காரு நிதின் கட்கரி. ஸோ இந்த வாகன அழிப்புக் கொள்கையுடைய அடிப்படை சாராம்சம் அப்படின்றது பழைய வாகனங்களை அழிக்கிறது கிடையாது. அந்த வாகனங்கள்லேருந்து வர்ற மாசு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து தான் அவங்க வந்து ஸ்கிராப்பிங் செய்ய போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் மத்திய அரசு செய்யலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.